வணக்கம். இது ஐரோப்பிய செய்திகளின் தொகுப்பு. கட்டார் உலக கோப்பை பிஃபா அமைப்பு உறுதி செய்த இன்னொரு துயரமான செய்தி. கத்தார் உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ள நிலையில் பிஃபா அமைப்பு இன்னொரு புலம்பெயர் தொழிலாளி மரணம் தொடர்பில் உறுதி செய்துள்ளது. சவுதி அரேபியா தேசிய கால்பந்து அணியின் பயிற்சி முகாமாக மாற்றப்பட்டிருந்த ஹோட்டல் ஒன்றின் பராமரிப்பு ஊழியரே மரணமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டவர் எனவும் 40 வயது கடந்தவர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. வாகன விபத்தில் சிக்கி அந்த நபர் மரணமடைந்துள்ளதாக கூறப்பட்டாலும் இதுவரை அறுதி உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் ஃபிஃபா அமைப்பு குறித்த தொழிலாளியின் மரணத்தை உறுதி செய்துள்ளதுடன் மேலதிக தகவலை வெளியிட மறுத்துள்ளது. மேலும் குறித்த மரணம் தொடர்பில் தெரிய வந்தது உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல் திரட்டியுள்ளதாக ஃபிஃபா குறிப்பிட்டுள்ளது. கத்தார் உலக கோப்பை தொடர்பில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் 6,000 பேர்களுக்கு மேலாக இதுவரை மரணமடைந்துள்ளதாக மனித உரிமைகள் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கத்தார் நிர்வாகம் வெறும் 40 பேர் மட்டுமே மரணமடைந்துள்ளதாக கூறி வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் தான் 400 முதல் 500 பேர் வரையில் மரணமடைந்திருக்கலாம் என ஒப்புக்கொண்டுள்ளது. உக்ரைன் போரில் தோற்றால் விளாடிமிர் புடின் திட்டம் இதுதான். கசிந்த ரகசியம். உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா தோற்றால் விளாடிமிர் புடின் தென் அமெரிக்காவுக்கு தப்பிவிடுவார் என தகவல் ஒன்று கசிந்துள்ளது. குறித்த திட்டத்திற்கு நோவாவின் பேழை என பெயர் சூட்டப்பட்டுள்ளதுடன் புடின் குடும்பத்தினர் மற்றும் எஞ்சிய நெருக்கமான உறுப்பினர்கள் அனைவரும் அர்ஜென்டினா அல்லது வெனிசுலா தப்ப திட்டமிட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பிரபலமான விஞ்ஞானியும் புடின் ஆதரவாளருமான ஒருவர் சீனாவில் தஞ்சமடைய வலியுறுத்திய நிலையில் ரஷ்ய நிர்வாகம் அதை ஏற்க மறுத்துள்ளதுடன் தோற்றவர்களை சீன நிர்வாகம் விரும்புவதில்லை எனவும் காரணம் கூறியுள்ளது. 2008 முதல் 2010 வரையில் புடினுக்கு உதவியாளராக செயற்பட்ட ஒருவர் குறித்த தகவலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார். பொதுவாக இதுபோன்ற அரண்மனை ரகசியங்களை தாம் வெளியிடுவதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், தமக்கு கிடைத்துள்ள தகவல் உறுதியானது என்பதுடன் கிடைத்த தரவுகள் கொஞ்சம் பரபரப்பானவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புடினுக்கு மிக நெருக்கமான கோடீஸ்வரர் ஒருவரே வெனிசுலா தெரிவு செய்ய வலியுறுத்தியுள்ளார். அங்குள்ள தற்போதைய ஜனாதிபதியுடன் புடினுக்கு தனிப்பட்ட நல்ல உறவு இருப்பதால் வேறு பிரச்சினைகள் எழ வாய்ப்பில்லை என அவர் கருதுகிறார். இதனிடையே ரஷ்யாவுக்குள் இராணுவ முகாம் மீது ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்ட விவகாரம் புடின் நிர்வாகத்தை உலுக்கியுள்ளதாகவே கூறப்படுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா பழி போட்டாலும் இதுவரை இந்த தாக்குதல் தொடர்பில் உக்ரைன் பொறுப்பேற்கவில்லை. ஆட்சியை கலைக்க எடுத்த முடிவு. நாட்டின் ஜனாதிபதியை கைது செய்த போலீஸ். பெரும் நாட்டின் நாடாளுமன்ற ஜனாதிபதி பெட்ரோ ஹாஸ்டிலோவை பதவி நீக்கம் செய்ய வாக்களித்ததுடன் கைது நடவடிக்கை முன்னெடுக்கவும் வழிவகுத்துள்ளது. பெரு நாட்டில் ஆட்சியை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தலுக்கு முயன்ற நிலையில் ஜனாதிபதி பெட்ரோ காஸ்டிலோ நாடாளுமன்ற அவையால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் ஜனாதிபதிக்கு எதிராக 107 வாக்குகளும் ஆதரவாக 6 வாக்குகளும் 10 பேர் வாக்கெடுப்பை புறக்கணிக்கவும் செய்துள்ளனர். இதையடுத்து ஜனாதிபதி பெட்ரோ காஸ்டிலோ முறைப்படி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசாரால் கைதும் செய்யப்பட்டுள்ளார். மேலும் துணை ஜனாதிபதி இனி ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வாரா என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோ காஸ்டிலோ காவல் நிலையம் ஒன்றில் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் போலீஸ் தரப்பு பதிவியிட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி பெட்ரோ காஸ்டிலோ எனவும் போலீஸ் அதிகாரிகள் தரப்பு குறிப்பிட்டுள்ளனர். தற்போதைய ஆட்சியை கவிழ்த்துவிட்டு புதிதாக தேர்தல் முன்னெடுக்க வேண்டும் என பெட்ரோ காஸ்டிலோ தெரிவித்துள்ளார். இதையடுத்து முக்கிய அமைச்சர்கள் பல தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வந்தனர். இதனிடையில் ஆட்சியை கலைக்க பெட்ரோ காஸ்டிலோ மேற்கொண்ட வழி அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று காவல்துறையும் இராணுவமும் அவரை எச்சரித்தன. தொடர்ந்தும் ஜனாதிபதியிடம் கடந்த வாரம் இந்த விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றம் விளக்கம் கேட்டது. மேலும் அரசின் ஒப்பந்தங்கள் மூலமாக
தனியாக பெட்ரோ காஸ்டிலோ சொத்துக்களை சேர்ப்பதாகவும் சட்டவிரோதமாக அமைப்பை இதற்காகவே அவர் முன்னெடுத்து வருவதாகவும் அக்டோபர் மாதம் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் மொத்தமாக போய் எனவும் ஆட்சியை கைப்பற்ற சிலர் முன்னெடுக்கும் சதி எனவும் அவர் கூறியிருந்தார். ஆசிரியராக இருந்த ஜனாதிபதியாக 2021 ஜூலை மாதத்தில் பொறுப்பேற்ற பின்னர் இரண்டு முறை பதவி நீக்க நடவடிக்கைகளை பெட்ரோ காஸ்டிலோ எதிர்கொண்டுள்ளார். ஆனால் ஆட்சியை கலைப்பதாக அவர் அறிவித்ததை அடுத்து கூட்டணி கட்சிகள் அவரை கைவிட்டதுடன் முக்கிய அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர். மகனின் புகைப்படத்தை பகிர்ந்து பிரித்தானியா பெற்றோரை எச்சரித்த தாயார், அறிகுறிகளை கவனியுங்கள். தமது மகனின் நெஞ்சை உலுக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து தாயார் ஒருவர் ஸ்ட்ரோப் ஏ தொற்று பாதிப்பின் ஆபத்து குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக பிரித்தானியாவில் ஸ்ட்ரோப் ஏ தொற்று தீவிரமடைந்து வருகிறது. இதுவரை 9 சிறார்கள் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளனர். 7 வயது ஹன்னா ஸ்ட்ரோப் உட்பட மரணமடைந்த கிட்டத்தட்ட 5 குழந்தைகளும் ஆரம்ப பள்ளி வயதுடையவர்கள் மட்டுமன்றி சிறுமி ஹன்னா ஸ்ட்ரோப் லேசான இருமலுடன் காணப்பட்டவர் 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். தமது 5 வயது மகளை 3 முறை மருத்துவரை காண்பித்த தந்தை ஒருவர் ஸ்ட்ரோப் ஏ தொற்று காரணமாக தனது மகள் மரணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பல பெற்றோர்களுக்கும் தாமாகவே முன்வந்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் ஸ்ட்ரோப் ஏ தொற்று தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முயன்று வருகின்றனர். ஆமி என்பவர் தனது மகனின் புகைப்படத்தை பகிர்ந்து தமது அனுபவத்தை பதிவு செய்துள்ளார். தூக்கம் சென்ற தமது மகன் சில மணி நேரத்தில் மூச்சுவிட முடியாமல் அவதிக்குள்ளானதாகவும் அடுத்த 20 நிமிடங்களில் நிலை மோசமடைய உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆக்சிஜன் அளவு குறைந்ததாகவும் இதய துடிப்பு குறைந்துள்ளது, மூச்சுவிட முடியாமல் அவஸ்தைப்பட்ட தமது மகனுக்கு உடனடியாக ஆக்சிஜன் மாஸ்க் அணிவிக்கப்பட்டது என்றார். இந்த நிலையில் சிறுவன் ஸ்காட்லெட் காய்ச்சல் ஸ்ட்ரோப் ஏ மற்றும் நிமோனியா பாதிப்பால் அவதிப்படுவதை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். உரிய நேரத்தில் தமது மகனை மருத்துவமனையில் சேர்ப்பித்திருந்தாள் பிழைத்திருக்கொண்டதாக ஆமி தெரிவித்துள்ளார். காய்ச்சலுடன் தொண்டைவலி இருக்கும், கழுத்தில் வீக்கம் தெரியும். ஆரம்ப அறிகுறிகளுக்கு பிறகு 12 தொடக்கம் 48 மணி நேரத்தில் உடலில் சொறி ஏற்படும் எனவும் நாக்கில் வெள்ளை நிறத்தில் பூஞ்சைகள் படரும் எனவும் ஸ்ட்ரோப் ஏ அறிகுறிகளை பட்டியல்படுத்தினார். உலகக்கோப்பையில் தோற்ற பிரேசில், விலை மாதிரிகளை நாடிய இருவர் உயிருடன் கொளுத்தப்பட்ட கொடூரம். கத்தார் உலகக்கோப்பை தொடரில் லீக் ஆட்டத்தில் பிரேசில் அணி தோல்வியடைந்த சோகத்தில் விலை மாதிரிகளை நாடிய இரு இராணுவ வீரர்கள் உயிருடன் எரித்து கொள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தார் உலகக்கோப்பை தொடரில் லீக் ஆட்டத்தில் பலம் பொருந்திய பிரேசில் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கோமரன் அணியுடன் தோல்வி கண்டது. டிசம்பர் 3 தேதி சனிக்கிழமை நடந்த இந்த ஆட்டத்தால் ஏமாற்றமடைந்த இரு இராணுவ வீரர்கள் மது போதையில் விலை மாதிரிகளை நாடியுள்ளனர். ஆனால் அவர்கள் இருவரும் உடல்கள் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இராணுவ வீரர் இருவரும் வார இறுதி நாளை உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுடன் கொண்டாடியுள்ளனர். இந்த நிலையில் பிரேசில் அணி எதிர்பாராத வகையில் தோல்வியை சந்திக்க மது போதையில் இருந்த இருவரையும் விலை மாதிரிகள் நாடியுள்ளனர். ஆனால் அங்கிருந்து வெளியேறிய இருவரும் கொள்ளையர்களில் சிக்கியதாகவும் அவர்கள் கொடூரமாக சித்திரவதை செய்து உயிருடன் கொளுத்தியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரும் பயணப்பட்ட வாகனத்திலேயே இருவரது கருகி உடல்களும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் திட்டமிடப்பட்டதா அல்லது வாக்குவாதம் காரணமாக கொல்லப்பட்டார்களா, கொள்ளையர்களிடம் சிக்கியது எப்படி என்பது தொடர்பில் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் திங்கட்கிழமை டிஎன்ஏ சோதனை மூலம் இருவரது உடலையும் அடையாளம் காணும் பொருட்டு மருத்துவமனையில் சேர்ப்பித்துள்ளனர். அடையாளம் காணப்பட்ட நிலையில் உறவினர்களுக்கு தகவல் தெரியப்படுத்தியுள்ளதாக உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.